வணக்கம் சுவை கிச்சன். இப்போ நாம் நமது பாரம்பரிய பலகாரமான அதிரசம் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டு, தீபாவளி டைம் கண்டிப்பாக செய்வாங்க. இது செய்கிறது ரொம்ப சுலபமானது. மாவு பதம், பாகு பதம், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். இது செய்யறதுக்கு செலவும் கம்மி தான், அதிக பொருள் தேவையில்லை, ஆனால் ரொம்ப டேஸ்டானது. இதை வச்சிருந்து 15 நாள் 20 நாள் வரையிலுமே சாப்பிட்லாம். சுவை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு சேவ் பண்ணுங்கள். இப்போ ருசியான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு படி நல்ல நிறைஞ்ச படியில் பச்சரிசியோட குருணை எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை ஈரத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. வெள்ளை கலர் துணியை தரையில் நல்லா விரித்து விட்டு இந்த அரிசியை நல்லா உலர்த்தணும். நல்லா ட்ரையாக காயக்கூடாது, ஒரு 1/2 மணி நேரம் காய வைக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு அரிசி வந்து 1/2 மணி நேரத்துலேயே காஞ்சிரும், இல்லைன்னா ஒரு 20 நிமிஷத்துலேயுமே காஞ்சிரும். டைரெக்டாக சூரிய ஒளியில் காய வைக்கல, வீட்டுக்குள்ளாரையே காய வச்சுருங்க. ஏன்னா வெளியில் காய வச்சோம்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கையில் பிடிச்சோம்னா நல்லா கையில் ஒட்டணும், அரிசியில் ஈரப்பதான் இருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரவை சலிக்கிற சல்லடையில் மாவை சலித்து எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப நைஸாக சலிக்கக்கூடாது. பாருங்கள், ரவை சலிக்கிற சலடையில் தான் நான் சலிச்சிருக்கேன். மாவுலையும் ஈரப்ப தான் இருக்கணும். இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி சலித்தே எடுத்து வச்சுருக்கேன். மீதி திப்பி திப்பியாக இருக்கிறத திரும்ப மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சலித்து எடுத்துக்கோங்க. மாவுலையும் ஈரப்பதம் இருக்கணும். பாருங்கள், மாவை இந்த மாதிரி பிடிச்சோம்னா பிடிக்க வரணும், இந்த மாதிரி உதுத்தம்னாலும் உதுத்து இருக்கணும். இப்போ மாவு ரெடியாயிருச்சு. இந்த ஈரப்பதம் போகிறதுக்குள்ளாரையே அதிரசத்துக்கு நம்ம பாகு ரெடி பண்ணிடணும். இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 75 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கிற சமயத்தில் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். உருண்டை வெல்லமாக எடுத்துக்கோங்க, அதுதான் அதிரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு நிறைஞ்ச படியில் ஒரு படி நம்ம அரிசி குருணைக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லத்தை நல்லா துருவி எடுத்ததை இந்த தண்ணியிலையே சேர்த்து நல்லா கரையட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. பாருங்கள், வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் 3 ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அந்த ஏலக்காய் சுக்குத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அதிரசம் நல்லா வர்றதுக்கு பாகு பதம், மாவு பதம் ரெண்டுமே முக்கியம். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வரும் சமயத்தில் தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வெள்ளை கரைசலேருந்து 2 சொட்டு ஊற்றி பார்க்குறேன். பாருங்கள், எடுக்க வரல, அப்படியே கரைஞ்சி போகுது. நல்லா உருட்டினோம்னா நல்லா ஜவு மிட்டாய் பதம் வரணும். 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப அதே தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக எடுக்க வருது. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி உருட்டினோம்னா நல்லா உருட்டி வரும், கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடணும். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு பத்தலைன்னா திரும்ப கூட சேர்த்துக்கலாம். மாவில் எல்லா பகுதியிலையுமே இந்த வெள்ளை கரைசல் படணும், அந்த மாதிரி கட்டிப்படாமல் நல்லா கலந்து விடணும். ஒரேடியாக வெள்ளைக்கரைசில் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உடனே இந்த அதிரசம் செய்ய முடியாது. ஒரு 4 மணி நேரம் கழித்து கூட நம்ம செஞ்சிடலாம். ஆனால் ஒரு 2 நாள் கழித்து செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், மறுநாள் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் மறுநாள் தான் செஞ்சேன். இப்போ நைட்டு அதிரசத்துக்கு மாவு ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட்டு தான் இந்த அதிரசம் நான் சுட ஆரம்பித்தேன். பாருங்கள், இவ்வளோ வெள்ளைக்கரைசல் மீதி இருந்தது. இந்த மாதிரி பதத்தில் மாவு நல்லா ரெடி பண்ணிக்கணும். இப்போ பாத்திரத்தை
நல்லா வெள்ளத்துணியில் வேடு கட்டி எடுத்து வச்சிட்டேன். அடுத்த நாள் நைட்டு பாருங்கள், மாவு நல்லா இறுகி சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போ அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவில் கொஞ்சமாக எடுத்து உருண்டை உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதிரசம் ரெடி பண்ணதை பொரிக்கணும். இப்போ எண்ணெய் காயட்டும், அது வரலும் ஏற்கனவே நம்ம மாவு உருண்டை உருட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை பால்த்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த உருண்டையை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கணும். இந்த மாதிரி பால்த்தீன் கவரும் யூஸ் பண்ணிக்கலாம், இலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டினதுக்கப்புறம் மிடியில் ஒரு ஹோல் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நாம் தட்டி வச்சுருக்க மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுருங்க, இல்லைனா கருகிடும். வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும். அதனால் போட்டு இந்த மாதிரி திருப்பி விடணும். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், நான் மாவு ரெடி பண்ணி அடுத்த நாள் நைட்டே இந்த அதிரசம் செஞ்சுருக்கேன். இன்னும் ரெண்டு நாள் வரையிலும் கூட மாவை அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம். அப்போயும் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் இருந்து நான் எண்ணெய்லாம் வடிகட்டுவோம்ல, அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதே எண்ணெயிலையே ஒரு ரெண்டு மூணு அதிரசமாக கூட இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்க மாவும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதிரசம் செய்கிறது ரொம்ப ஈஸியானது. பாகுபதம் மாவுப்பதம் தான் ரொம்ப முக்கியம். மாவில் ஈரப்பதம் இருக்கும் போதே பாகு ரெடி பண்ணி மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, பாகு முறியக்கூடாது. தட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெள்ளை பாகுவை கொஞ்சமாக ஊற்றி நம்ம கையில் எடுத்தோம்னா எடுக்க வரணும், கரையக்கூடாது. அதை எடுத்து நல்லா உருட்ட வரணும், கையில் ஒட்டாமல் இருக்கணும். ஜவ் முட்டாய் பதத்தில் இருக்கணும். இந்த முறையில் அதிரசம் செஞ்சிங்கன்னா செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுவை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.